ஆன்மீக சாரல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நமது சேனலில் யக்ஞராம சோமயாஜி அவர்களின் தர்மசாஸ்திர பதிவுகளை வெளியிட அனுமதி கொடுத்தமைக்கு அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காசி யாத்ரா என்கிற தலைப்பில் ராமேஸ்வரம் முடித்து திரிவேணியில முடித்து காசி க்ஷேத்திரத்தில் செய்ய வேண்டியதான ஸ்நானம் தானம் ஸ்ராத்தாதிகளை முடித்து கயா க்ஷேத்திரத்திற்கு வரணும். கயா க்ஷேத்திரத்திற்கு வரும்பொழுது நாம் மிகவும் தயாராக வரணும். அங்கு செய்ய வேண்டியதான தானங்களுக்கான வஸ்துக்களையும் அங்கு செய்ய வேண்டியதான ஸ்ராத்தாதிகளுக்கு தேவையான வஸ்துக்களையும் எடுத்துண்டு கயா க்ஷேத்திரத்திற்கு வரணும் என்று நமக்கு காண்பிக்கிறது. எப்படி, நாம் ஊருக்கு போயிட்டு வரும்பொழுது குழந்தைகள் வீட்டில் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்கும்படியாக பிஸ்கட் சாக்லேட் போன்றவற்றை வாங்கிட்டு வருவோம். அப்படி வாங்கிட்டு வரணும். என்ன, தகப்பனாரோ தாயாரோ வெளியூர் போயிட்டு வந்தால் குழந்தைகள்லாம் வந்ததும் பைய திறந்து பார்க்கும், நமக்குன்னு என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு திறந்து பார்க்கும். அந்த ஏமாற்றமாக இருந்துடப்படாது அந்த குழந்தைகளுக்கு. ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரணும்னு தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. தர்மசாஸ்திரம் ஊருக்கு போயிட்டு வரும்பொழுது யாரை பார்க்க எந்த இடத்திற்கு வராமோ அதற்கு தகுந்தாற்போல் வஸ்துக்களோடு தான் வரணும், வெறும் கையோடு வரக்கூடாது என்று நமக்கு காண்பிக்கிறோம். யாரு வெறும் கையோடு வரானோ அவன் பிரம்மஹத்தி தோஷம் செய்தவனாக ஆகிறான் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அபரகாரியங்களுக்கு போற பொழுது கூட வஸ்துவை கையில எடுத்துட்டு போகணும். என்ன வஸ்து எடுத்துட்டு போகணும்னா, அப்படி அபரகாரியங்களுக்கு போறோம், ஒரு பெரிய காரியம் ஆயிடுத்து அங்க போறோம் அப்படின்னா, அந்த செய்பவருக்கு நம்மால முடிந்த உதவி செய்யும்படியாக பணத்தை எடுத்துன்னு போகணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. போயிட்டு வரும்னா பார்த்துட்டு வராதே, அவன்கிட்ட ஒரு ரூபாயாவது அவன் கையில கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றது. வெறுமனா போயிட்டு வரப்படாது. அப்படி வீட்டுக்கு வரும்பொழுது குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு பிடிக்கிறது மாதிரி பிஸ்கட் சாக்லேட் வாங்கிட்டு வரணும். வயதானவர்கள் இருந்தால் பழங்கள் வாங்கிட்டு வரணும். சந்நியாசிகள் இருந்தால் அவர்களுக்கான வஸ்துக்களை, பிக்ஷ போடுறதுக்கான வஸ்துக்களை வாங்கிட்டு வரணும். அக்னி இருந்தால் சமித்து தர்பை வாங்கிட்டு வரணும். ராஜாக்களை பார்க்க வந்தால் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரணும். ராஜபலம்னு பேர் எலுமிச்சம்பழத்துக்கு. அப்படி எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரணும். இப்படி யார் சகோதரியை பார்க்க வரோம்னா நகை வாங்கிட்டு போகணும்னு சொல்றது. ஸ்வர்ணம் வாங்கிட்டு போகணும். அக்கா தங்கைகளை பார்க்க போற பொழுது தங்கம் வாங்கிட்டு போகணும். இப்படி யாரை பார்க்க போறோமோ வெறும் கையோடு போகக்கூடாது. அதே போலதான் கயா க்ஷேத்திரத்திற்கு போற பொழுது அங்கெல்லாம் கிடைக்கும் அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு போறதோ, அங்கே ஒருத்தர் இடத்துல பணம் அனுப்பி அவரையே எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லியாச்சு அப்படின்னு போறதோ கூடாது. போற பொழுது வஸ்திரம் முதலியதான வஸ்துக்களை, பிதர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான வஸ்துக்களை வாங்கிட்டு போகணும். கடைசி பட்சமா எல்லாவது வாங்கிட்டு போ அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. ஒரு 100 கிராம் கருப்பு எல்லாவது கையில வாங்கிட்டு போப்பா. நீ அங்க போற பொழுது உன்னுடைய வம்ச பிதர்கள் மாத்திரம் இல்ல, உன்னை சுற்றி உள்ள எத்தனை பிதர்கள் உண்டோ அத்தனை பேரும் உன்னை எதிர்பார்த்து வரமாட்டானு காத்துன்னு இருக்க அப்படின்னு நமக்கு சொல்றது வாமன புராணம். காங்கந்தி பிதரஹா புத்திரானு நரகாத்து பயபீரவஹா மம நாம சமுத்திஷ்ய பிண்ட நிர்வாபனம் குரு. என்ன சொல்றதுன்னா, காங்கந்தி ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருப்பான். இத்தனை குழந்தைகளை பெற்றிருக்கோம், இத்தனை குழந்தைகள்ல ஒருத்தனாவது கயா ஸ்ராத்திற்கு வந்துட மாட்டானா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா பிதர்கள். புத்திரானு பிதரஹா காங்கந்தி எதிர்பார்த்துட்டே இருப்பான். அது மாத்திரம் இல்ல, எதற்காக நரகாத்து பயபீரவஹா, நரகம் வந்துடுமே, இப்ப ஏதோ புண்ணிய பாபத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், இது முடிஞ்சப்புறம் நமக்கு அடுத்தது என்ன அப்படிங்கறது தெரியாது, இருட்டா இருக்கு, எதிர்காலம் என்னன்னு தெரியாது. அது நல்லதாக இருக்கணுமே, நரகம் கிடைச்சுட்டுதானால் எவ்வளவு பெரிய துக்கம், அப்படி கிடைச்சுடப்படாதே, அதற்காகவாவது இந்த பையன் புத்திரன் நமக்காக வந்து ஒரு பிண்ட பிரதானத்தை பண்ணிட மாட்டானா அப்படின்னு பிதர்கள் எதிர்பார்த்துட்டே இருக்க. அது மாத்திரம் இல்ல, கயக்கு போகணும்னு அவன் டிக்கெட் வாங்கின உடனிலிருந்து அவனுடைய மனசுல அந்த பிதர்கள் புகுந்து சொல்லிண்டே இருக்க. என்ன சொல்றான்னா, மம நாம சமுத்திஷ்ய பிண்ட நிர்வாபனம் நிர்வாபனம் குருப்பா, என் பெயரை சொல்லி ஒரு பருக்கையாவது இங்க கேயில கொண்டு வந்து வச்சுடும் ஞாபகமா, ஏதாவது நிர்பந்தம் வந்துட போறது,
நீ கயா கஷேத்திரத்திற்கு வந்ததும் தீட்டு ஈட்டு வந்து நீ திரும்பி ஊருக்கு கிளம்பி போயிடாதே, வந்துட்டு வந்த உடனேயே பிண்ட பிரதானத்தை பண்ணிடு எங்களுக்காக. தத்ர பிண்ட பிரதானேன பிரேதபாவாது அகம் சகே முக்தஸ்து சர்வதாத்ரீணாம் யாஸ்யாமி சுபலோகதாம். நீ அந்த பிண்ட பிரதானத்தை பண்றதுனாலே இந்த பிரேதபாவமானது எங்களுக்கு விட்டு போயிடும். நம்மை சுற்றி உள்ள சொந்தங்கள் மூணு தலைமுறையாக என்னை சுற்றி அழுதுண்டே இருக்கா. 24 மணி நேரமும் அழுக சத்தம் தான் காதல விழுந்துட்டே இருக்கு. ரொம்ப துக்கமா இருக்கு மனசுக்கு. நீ இந்த பிண்ட பிரதானம் பண்றதுனால இது அவ்வளவையும் தீர்த்து கட்டி அத்தனை பேரையும் அவரவர்களுடைய லோகத்திற்கு அனுப்பி நானும் இதிலிருந்து விடுபடுவேன். உனக்கு என்ன வேணுமோ அவ்வளவையும் நான் தயாராக இருக்கேன் தர்றதுக்கு. முக்தஸ்து சர்வதாத்ரீணாம் யாஸ்யாமி சுபலோகதாம். என்ன வேணும்னு கேளு. நீ கேட்கறது அவ்வளவையும் கொடுக்கறதுக்கு நாங்க காத்துன்னு இருக்கோம்ப்பா. நீ கட்டாயம் வரணும், வந்துடு வந்துடு வந்துடுன்னு பிதர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கா குழந்தைகள் போல அப்படின்னு வாமன புராணம் சொல்றது. அதனாலதான் கயாபி கமனம் கர்த்தும் யஷக்தான் அபிகச்சதி சோசந்தி பிதரஸ்தம்பை விரதா தஸ்ய பரிசிரமஹா. ஒருத்தனால காசி கயா கஷேத்திரத்திற்கு போக முடியும், தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கு, ஓரளவுக்கு செய்யும்படியான ஐஸ்வர்யம் கையில் இருக்கு, அனுகூலமான பத்னி இருக்காள், போகக்கூடியதான டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்கு அப்படின்னா யார் இவ்வளவு வசதிகளும் இருந்து போகாமல் இருக்கானோ சோசந்தி பிதரஸ்தம்பை. அந்த பிதர்கள் நரக வேதனைய அனுபவிச்சிருக்கிறதான பிதர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இவனுக்காக கண்ணீர் சிந்தரா. விரதா தஸ்ய பரிசிரமஹா. என்ன கண்ணீர் சிந்தரான்னா, நம்ம இவ்வளவு பெரிய துக்கத்தை அனுபவிச்சுருக்கோம், இவனுக்கு இவ்வளவும் கொடுக்கிறோம், அவனுக்கு கட்டிக்கிறதுக்கான ஒரு வேஷ்டி, சாப்பிட்றதுக்கான உணவு, அனுகூலமான மனைவி குழந்தைகள் வீடு வாசல் இவ்வளவு கொடுத்துருக்கோம், வீதியில நிறுத்திருக்கோமா இல்லை, இவ்வளவு தூரம் கொடுத்துருக்கோம், நமக்கு இவன் ஒண்ணுமே பண்ணலையே, இவன் சௌக்கியமா இருக்கலாமா இவன் அப்படின்னு பித்திருக்கள்லாம் நினைக்கிறான். அதான் நம்ம கஷ்டப்படுறோம். நாம கஷ்டப்படுறோம், துக்கப்படுறோம், கடனாலே, வியாதியினாலே, குழந்தைகள்னாலே, பந்துக்கள்னாலே, சொந்தங்கள்னாலே, பலவிதமான இன்னல்களை நாம சந்திக்கிறோம். இதற்கு காரணம் பித்திருக்களுடைய சோகம் என்று நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறோம். ஆகையினால இதெல்லாம் மனசுல வச்சுண்டு கையில ஏதாவது வஸ்துக்களை வாங்கிட்டு போகணும். எதிர்பார்க்கிறா பித்திருக்கள் நாம ஒரு பாக்கெட் எல்லோட போனால் ஆஹா நல்ல வேளை தர்ப்பணம் பண்றதுக்காவது தயாராக வரானே இவன் அப்படின்னு பித்திருக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லப்படுறது. அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம் கயா க்ஷேத்திரம் அப்படிங்கிறது. கயான்னு இதற்கு எதனால் பெயர் ஏற்பட்டது என்பதற்கான ஒரு சரித்திரத்தை நமக்கு புராணம் வாயு புராணமும் அக்னி புராணமும் காண்பிக்கிறது. இந்த வாயு புராணத்திலும் அக்னி புராணத்திலும் கயா க்ஷேத்திரத்தினுடைய பெருமைகள் நிறைய சொல்லப்படுறது. இந்த கயா க்ஷேத்திரமானது எப்படி ஆவிர்வவிச்சது என்பதற்கான ஒரு சரித்திரத்தையும் நமக்கு காண்பிக்கிறது. அந்த சரித்திரத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம்.